பிரானுடைய ஏழு குழந்தைகளுக்கும் ஏழு விதமான நோய் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஏழு விதமான நோய்களுக்கு நோய் நிவாரணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய அரவணையில் உண்டான வைத்தியர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார். அப்படி வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய மக்களுக்கு பிடித்திருக்கின்ற இந்த நோய் நிவர்த்தியாக வேணுமே ஆனால் நைல் நதியில் நின்றும் ஒரு வாய்க்கால் உன்னுடைய அரமனைக்கு நேராக அந்த தண்ணீரை வரவழைத்து தினம் தினம் அந்த பெண்கள் அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்படி குளித்தார்களே ஆனால் உன்னுடைய மகள்களுக்கு பிடித்திருக்கின்ற நோய் அகலும் என்று ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகின்றது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்படுகின்றதே ஆனால், அதாவது அப்படி அந்த ஆற்றிலே குளிக்கும் போது அந்த ஆற்றிலே ஒரு பெட்டியில் ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தையினுடைய எச்சில் பட்டால் உன்னுடைய பிள்ளைகளுடைய நோய் நிவர்த்தியாகும் என்று இதுவும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று அந்த வெட்டப்பட்ட ஆற்றிலே இந்த பிள்ளைகள் தினம் தினம் சென்று குளித்து வருவது பழக்க வழக்கம். அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் போது மூசாவை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெட்டி அந்த பேழையாக கூடியது. அது எங்கே திரும்பி வருகின்றதையானால் பிராணனுடைய அரமனையை நோக்கி வெட்டப்பட்டிருக்கின்ற அந்த கால்வாயின் வழியாக, அதாவது தண்ணீரில் அலைமோதிக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றார், பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த குழந்தையையும் அந்த பெட்டியையும் நாம் பாதுகாத்தோம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை அந்த கால்வாயில் செல்வதற்காக வேண்டி காற்றையும் அலையையும் நாம் ஏவி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அதன்படி அந்த பெட்டியாக கூடியது நைல் நதியினுடைய கிளையாக பிரிந்து வர வேண்டிய அந்த சின்ன ஆற்றிலே அந்த பிரானுடைய அரவணைக்கு நேராக வர வேண்டிய அந்த தண்ணீரிலே அந்த பெட்டியாக கூடியது வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வர வேண்டிய நேரத்தில் இந்த பெண்மக்கள் குளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வரவேண்டிய அந்த பெட்டகத்தை கண்ணாலே பார்த்திடுவார், அதிசயமாய் நின்றிடுவார், கண்ணாலே பார்த்திடுவார், அதிசயமாய் நின்றிடுவார். அரசனுடைய மகள்களுமே ரொம்ப அதிசயமாய் பார்த்து நின்றார், பெட்டி அந்த ஆற்றிலே வந்து கொண்டிருக்கிறது. வரவேண்டிய பெட்டியை ஏழு பெண்களும் பார்க்கிறார்கள், ஒதுங்கி பார்த்தார்கள். அப்படி ஒதுங்கி அந்த பெட்டி வரும்போது அந்த ஏழு பெண்களில் எல்லாத்துக்கும் மூத்த பெண் தான் ஓடி சென்று அந்த பெட்டியை தன்னுடைய இருகரம் கொண்டுதானே தூக்கி அதை கரைக்கு கொண்டு வந்தார்கள். குளித்து முடித்த அந்த ஏழு பெண்களும் அந்த பெட்டியை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய முன்பதாக தான் கொண்டு போய் பெட்டியை திறக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய தந்தையாகிய அவருடைய முன்பதாகத்தானே கொண்டு வந்து அந்த பெட்டியை தானே வைத்து அந்த பிள்ளைகள் சொல்லுகின்றது, அருமை தந்தையே, நாங்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆற்றிலே இந்த பெட்டி மிதந்து கொண்டு வந்தது, இந்த பெட்டியை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம், ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப புதுமையான வேலைப்பாடுகளாக செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கின்றது, ஆனா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கவும் இல்லை என்று சொன்னதும் உடனே அப்புறம் சொல்லுங்க, அப்படி அம்மா பெட்டியை திறந்த மூத்த மகள் அது போன்று அந்த பெட்டியை திறந்தார். பெட்டியை திறந்து உள்ளே பார்க்கும் போது அழகான முகத்தோடு புன் சிரிப்போடு அழகான குழந்தை ஒன்று இருக்க கண்டார். இங்க மலர்ந்த முகத்துடனே குழந்தையை கண்டார், அவர்கள் மலர்ந்த முகத்துடனே குழந்தையை கண்டார். சுபஹானல்லாஹ், பெட்டியை திறந்த உடனே அந்த பெட்டிக்குள்ள அழகான தோற்றத்தோடு ரொம்ப வஜீகரத்தோடு புன்சிரிப்பாக சிரித்துக் கொண்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது. இதை பார்த்த அந்த பெண் மகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். தந்தையை பார்த்து சொல்லுகின்றார், தகப்பனே அழகான ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது பெட்டிக்குள் என்று சொன்னதும் உடனே பிரான் சொல்லுகிற, அம்மா அப்படியா, அந்த குழந்தையை உன்னுடைய கைநாளை எடு, உன்னுடைய கை தூக்கு,
என்று சொன்ன உடனே அதே போன்று அந்த பெரிய மகள் மூத்த மகள் அவளுக்கு பெரும் அதாவது நோயாக இருக்கின்ற அந்த பெண்மணி தானே அழகு பொருந்தி அந்த குழந்தையை தான் இருக்கிறதால வாரி எடுத்திடுவார் நெஞ்சோடு அணைத்திடுவார் வாரி எடுத்திடுவார் நெஞ்சோடு அணைத்திடுவார் மூசா நபி உமிழ் நீரது அவர்கள் திவேகத்தில் பட்டதுடன் மூசா நபி உமிழ் நீரது அவர்கள் திவேகத்தில் பட்டதுடன் சுபஹானல்லாஹ் மூசா நபிய அதாவது அந்த குழந்தைய கையில எடுத்து அந்த பெண்மணி மாரோடு அணைத்தார்கள் அணைத்த உடனே மூசா நபி அவங்களுடைய எச்சிலாக கூடியது உமிழ்நீராக கூடியது அந்த பெண்மணியுடைய திரேகத்தில் பட்ட மறுகணம் அவளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோயாக கூடியது எவ்வாறு மாறுகின்றதே ஆனா சுபஹானல்லாஹ் வெயிலை கண்டா பனி எவ்வாறு விலகுமோ அது போன்று அந்த பெண்மணியின் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயகன்று பரிசுத்தமாகி பார்ப்பதற்கு அவர்கள் ரொம்ப அழகாகவும் ஒளிவாகவும் தெளிவாகவும் தான மாறி அதிசயத்தை புரளாக கூடியவன் கண்ணாலே கண்டிடுவான் அதிசயத்தை நின்றிடுவான் கண்ணாலே கண்டிடுவான் அந்த பிரவுன் அப்படியே பார்த்து அதிசயித்து விட்டார் அதே நேரத்தில் இரண்டாவது பிள்ளைக்கு நோய் அல்லவா உடனே அந்த மூத்த பெண்மணி தன்னுடைய சகோதரிக்கு மூசாவை கொடுக்கின்றார்கள் குழந்தையை கொடுக்கின்றார்கள் கொடுத்த உடனே அவர்களும் வாங்கி அப்படியே மாறோடு அணைத்தார்கள் அதுபோன்று அவங்களுடைய திரேகம் பட்ட மருகணம் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோயகன்று விட்டது இப்படி ஏழு பெண்களும் பாலராகிய மூசாவை கையில் எடுத்ததும் அவர்களுக்கு பீடிக்கப்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் அகன்று ரொம்ப பரிசுத்தமான முறையிலே ரொம்ப அழகா ரொம்ப சலாமத்து பெற்றார்கள் அதே நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உம்மாவும் அங்கே வருகின்றார்கள் வந்தவுடனே இந்த அதிசய குழந்தையை தானே பார்க்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயகன்று பரிசுத்தமாய் இருப்பதையும் கண்டார்கள் கண்டவுடனே அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவர்களும் அந்த குழந்தையை தானே எடுத்து ரொம்ப சந்தோஷமான முறையில மார்போடு அழைத்து முத்தி நல்ல முகர்ந்திடுவாரு பத்தினி ஆராசியாவும் பலருடன் முகத்தை பார்த்து மனம் பூரிப்பாகி நின்றிடுவாரு பலருடன் முகத்தை பார்த்து குழந்தையை எடுத்து அவர்களும் அது போன்று அடைத்து பிடித்து அவங்களுடைய முகத்தை பார்த்து பூரிப்படைந்தார்களாம் ஆசியா உம்மா இப்படி பெரிய அதிசயத்தை பார்த்த அந்த பிராவும் மனதில் நினைக்கின்றான் நுஜூமிகள் சொன்னார்களே அந்த குழந்தை இதா இருக்குமோ இருக்குமோ நமக்கு எதிரியாக வர வேண்டிய பிள்ளை இதா இருக்குமோ என்று ஆனால் இந்த பிள்ளை உயிரோடு இருந்தா இது நமக்கு ஆபத்து வந்து விடும் என்று உடனே தன்னுடைய உடைவாளை தானே உருவி அந்த பிள்ளையை குழந்தையை கொலை செய்வதற்காக வேண்டி அவன் வாழ உருவிய நேரத்தில் ஆசியா அம்மா சொன்னார்கள் உனக்கு என்ன கேடு பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ஒளிவாக தெளிவாக இருக்கிறது அது மட்டுமல்ல உன்னுடைய ஏழு பிள்ளைகளுக்கு பிடித்திருந்த நோயும் அகன்று விட்டது நீங்கி விட்டது அப்படி இருக்கு இந்த குழந்தை ஏன் கொல்ல போகின்றார் உனக்கு ஏழு பெண்மகள் இருக்கின்றார்கள் உனக்கு ஆண் குழந்தை கிடையாது ஆகையினால இந்த குழந்தையை கொல்லாது அப்படி ஒரு கால் உனக்கு எதிரியாக வறுமை ஆனால் அப்ப பார்த்துக் கொள்வோம் என்று சொன்ன உடனே அவனுக்கு மனசில் இறக்க வந்து விட்டது என்று சொல்லி உடனே அவங்களுடைய கையில கொடுத்து இந்த பிள்ளையை தான் பாதுகாத்து வாருங்கள் என்று சொல்ல ஆனால் அதே நேரத்தில் மூசா நபியினுடைய தாயார் இருக்கிறார்களே யூஹானியத்து அந்த அம்மா பார்த்தாங்க குழந்தைய நம்ம ஆத்துல விட்டோமே நம்ம குழந்தை எங்க போனதோ என்ன ஆனதோ தெரியவில்லை என்பதாக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை தானே ஒன்றாக அனுப்பி வைத்தார்கள் அந்த அம்மா குழந்தை அதாவது பெட்டி எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் பாராத மாதிரி அந்த பெட்டி போற திசையை நோக்கி
பிரபவனுடைய அரமனைக்குல கொண்டு போய் பிரபவனுடைய இடத்துல கொண்டு போய் பெட்டியை திறந்து பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் பார்த்திருந்த அந்த அம்மா தன்னுடைய சகோதரிக்கு வந்து சொன்னாங்க, அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆகையினால பிரபவனுடைய மாளிகைக்கே பெட்டி போய்விட்டு என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் அங்கு என்ன நடக்கிறது பார்த்து வருவோம் என்று அந்த பெண்மணி அதே பிரபவனுடைய அரமனையிலே வந்து பார்த்து கொண்டிருக்கும் போது மூசா நபி பச்சிளம் குழந்தையாக இருக்கின்றவர்களுக்கு அப்பொழுது ஆசியா உம்மா சொன்னார்கள், பிரபவனே இந்த குழந்தைக்கு ஓம் வாயினாலே ஒரு பேரவை, குழந்தைக்கு உன்னுடைய வாயினாலே ஒரு பேரவை என்று சொன்ன உடனே அந்த பிரபவன் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தானே ஆனால் மூசா என்பதாக பேர் வைத்தான். பிரபவனே வைத்தான் மூசாவுக்கு, மூசா நபி அவர்களுக்கு அவனுடைய வாயினாலே பேர் மூசா என்று பேர் வைத்தான். ஆனா அவங்களுடைய பாஷையில மூ என்றால் தண்ணீரும் சா என்றால் மரமும். அப்போ அதாவது தண்ணீரில் மிதந்து வந்ததுனால அந்த மரப்பெட்டியில வந்ததுனால அந்த பிள்ளைக்கு மூசா என்று பேர் வைத்தார்களாம். இது அவங்களுடைய பாஷையில். அப்படி மூசா என்று பேர் வைக்கப்பட்ட அந்த பச்சிளம் குழந்தை அதாவது பால் குடிப்பதற்காக வேண்டி பசியுடைய காரணத்தினால குழந்தை அழுகிறது. இதை பார்த்த பிறகு சொல்லுதுன்னா குழந்தை அழுகுத ஏற்பாடு செய்யுங்க. அப்போ அந்த அரமனையில் உண்டான அதாவது பிள்ளை பேர்காலமான பிள்ளையுடைய தாய்மார்கள் பால் கொடுக்க வேண்டிய ஒரு பக்குவமுடைய தாய்மார்களை கூப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னாங்க. அப்படி அந்த அரமனையில் உண்டான பிள்ளைகள் எல்லாம் வந்து மூசாவுக்கு பால் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் மூசா அவர்கள் வாய் திறந்து பால் குடிக்கவில்லை, வாய் திறந்து பால் அருந்தவில்லை. இதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப மனதிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பால் குடிக்க மாட்டேங்க என்ன செய்யறது என்பதாக ஒருவரை ஒருவர் தான் பார்த்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மூசா நபியினுடைய சிறியதாயா பார்க்க வந்தாங்களே பிள்ளை என்ன ஆச்சு என்ன முறையில் இருக்கு பார்ப்போம் என்று. அப்ப வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த குடிக்க மாட்டேங்கு, இந்த பிள்ளை பால் குடிக்க வேணுமே, ஆனா இந்த பிள்ளை பால் குடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவங்கள வேணா நான் கூட்டிக்கிட்டு வரேன் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. சொன்ன உடனே பிரபவன் கேட்ட, அப்படியா பொண்ணு யோசனை பண்ண, அப்படியான இந்த குழந்தையினுடைய தாய் உனக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க சாதுரியமா பதில் சொன்னாங்க, அதாவது இந்த குழந்தை ரொம்ப ஒரு பரிசுத்தத்தின் மேல் இருக்கு, யார்கிட்டையும் இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்கு. அப்படி அப்படி இருப்பதுனால இந்த குழந்தை பால் குடிக்க வேணுமையானா இன்னும் வீட்டுல இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வந்தால் அந்த தாய் இடத்துல இந்த பிள்ளை பால் குடிக்கும் என்பதாக ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு, நான் அதனால சொன்னேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னதாம். சொல்லி முடித்து உடனே இதை கேட்ட அந்த பிரவன், அப்படியா அப்படியா அந்த பொண்ணை அழைத்து கொண்டு வா என்று சொல்ல உடனே அந்த பெண்மணியாக கூட்டியிருக்க அவசர அவசரமாக தானே வீட்டுக்கு வந்து தன்னுடைய சகோதரியை தானே பார்த்து சொன்னார்கள், அம்மா குழந்தை ரொம்ப சௌக்கியமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா யாருக்கு அந்த குழந்தை பால் குடிக்கல பால் குடிக்கல, ஆனா உன்னை கூட்டும்படியே சொல்லிருக்காங்க, ஆனா நீ வரணும், ஆனா வந்தா தெரியக்கூடாது, நீ அந்த அளவுக்கு நீ மனத கட்டுப்பாடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதான். அதே கேட்ட அந்த மூசா நபியினுடைய தாயார் அவர்கள் தான் தன்னுடைய உடுப்புகளை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு அவர்கள் ரொம்ப மனதிலே வைராக்கியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் அந்த பிரவனுடைய அரமனைக்கு தானே வந்தார்கள். வந்த உடனே பிரவன் தானே பார்த்ததும் கேட்கின்றான், நீங்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றீர்களா என்று. அப்பொழுது அந்த அம்மா ஏதோ அதாவது தெரியாது போல எந்த குழந்தை என்ன என்பதை போன்று அவர்கள் பேசிக்கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவனுடைய ஒரு குதிரத்து அந்த அதாவது மூசா நபியினுடைய தாயாருக்கு அவங்களுடைய மனதிலே நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம். உதாரணமாக இப்படி ஒரு பிள்ளையை விட்டு திரும்ப அந்த பிள்ளைக்கு போய் நாம பால் கொடுக்கணும் சொன்னா அந்த தாய் எவ்வளவு பெரிய ஆவலா இருப்பாங்க, வந்துருவோமே அவ்வளவு ஆவல் இருக்குமே. ஆனா அதே நேரத்தில் மூசா நபியினுடைய தாயார் ரொம்ப கட்டுப்பாட்டாகவும் ரொம்ப மனதில
பயத்தோடும், அதை வெளிக்காட்டாதபடிதான் அந்த முகத்தில் எந்த விதமா அப்படி ஒரு பிள்ளை தாயின் ஒரு பிள்ளைக்கு தாய் என்ற அந்த பாவனையை காட்டாதபடிதானே சென்று அந்த பிள்ளையை தானே தன்னுடைய கையினால் எடுத்து அவர்கள் ஒரு ஓரமாகத்தானே மறைவான இடத்தில் சென்று தன்னுடைய அன்பு மகனுக்கு அவங்களுடைய மடியில் தானே வைத்து பால் ஊட்டினார்கள். அன்று பாலரான மூசாவுக்கு பால் ஊட்டினார்கள். அன்று மனமுகந்து பால் குடித்தாரு பாலரான மூசாவுமே, மனமுகந்து பால் குடித்தார் பாலரான மூசாவுமே. இதை பார்த்த ஃபிரவுன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி பரவாயில்ல அம்மா, நீ தினம் தினம் வந்து இந்த பிள்ளைக்கு பால் விட்டு போகணும், உனக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருகம் உனக்கு கூலி கூலியாக தருகிறேன் என்று சொல்ல, இதன்படிதானே தன்னுடைய பச்சிலம் குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த தாயவர்கள் இரண்டு வயது வரை வளர்ந்து வந்தார்கள். அந்த மனதி மகிழ்வுடனே வளர்ந்து வந்தார்கள். அந்த பால்குடி பருவம் அதாவது இருக்கு வரை குழந்தைக்கு பால் கொடுத்து பால் ஊட்டி பராமரித்து வந்தார்கள். அவங்களுக்கு இரண்டு வயது நிரம்பம் பெற்று விட்டது, பால்குடியும் மறந்து விட்டார்கள். இந்த தன்மையில் தான் அந்த பச்சிலம் குழந்தையாகிய இரண்டு வயது பிள்ளையாகிய மூசாவை தான் நிரம்ப பிரியத்தோடு முகப்பத்தோடு வைத்து வளர்த்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று அந்த ஆசியா உமா குழந்தையை தான் எடுத்து தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு பிரான்க்கு இடத்திற்கு வந்தார்கள். வந்த உடனே பிரான் தானே குழந்தையை ஏறிட்டு பார்க்கின்றான். குழந்தையும் புன் சிரிப்பாகத்தானே சிரித்து, அதாவது பிரானுடைய முன்பதாகத்தான் ரொம்ப ஆவலாக சென்றது. அதை பார்த்த பிரான் பார்த்தான், அழகான குழந்தை. உடனே அந்த பிராவனாக கூடி ரொம்ப ஆவலோடு தானே சென்று அந்த பச்சிலம் குழந்தையாகி இரண்டு வயது பிள்ளையாகி மூசாவை தானே ரொம்ப ஆவலோடு ஆசையோடு தூங்கிடுவான். அந்த மூசாவை மடி மேல் வைத்தான், அவளோடு தூங்கிடுவான். மூசாவை மடியில் வைத்தான், மூசாவையும் மடியில் வைத்து ஹப்பத்தாக முத்திடுவாங்கான். மடியில் வைத்து ரொம்ப ஹப்பத்தாக முத்திடுவான். யாரு? பிரவுன். ரொம்ப ஆசையோடு பாசத்தோடு மூசாவை தூக்கி அவருடைய மடியில வைத்து அவன் முஹப்பத்தா முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்த உடனே ரெண்டரை வயது புள்ள யாரு? மூசா. மூசா அந்த நேரத்துல மூசா நபி அந்த பிரவுனுக்கு தாடி கொஞ்சம் ரொம்ப நீளம், அதாவதுக்கு தாடி கொஞ்சம் ரொம்ப நீளம். உடனே ரெண்டரை வயசு பிள்ள மூசா அந்த குழந்தை என்ன செஞ்சது, அந்த பிராவனுடைய தாடியை தான் எட்டி ஒரு கைனால பிடித்து கொண்டு அந்த மூசா அவர்கள் அந்த அழகு பொருந்திய சின்ன கையை கொண்டு கையினால அந்த பிராவனுடைய கன்னத்தில் வாங்கி அடித்திடுவார் பாலகரும். அந்த தண்டாள திருவும் மூசா தாடியை கையில புடிச்சுக்கிட்டு, யார் தாடிய? கையில புடிச்சுக்கிட்டு வளர்ந்து கையினால சடீன்னு ஒரு அழ அடிச்ச உடனே சுடின்னு உரைஞ்சிருச்சு. யாருக்கு? புறாவனுக்கு. உடனே பார்த்தா என்னடா இது, பச்சிலம் குழந்த பால் குடிக்கும் பருவத்தப்ப மறந்துருக்கு, ரெண்டரை வயசு பிள்ள இப்படி நம்ம தாடியை பிடிச்சி அடிச்சு போடுச்ச, ஆகையினால இதுதான் நமக்கு இதா இருக்குமோ என்று உடனே அந்த ஆசியாவுடைய கையில கொடுத்து, நான் அன்னைக்கே சொன்ன இந்த குழந்தை எனக்கு எதிரான குழந்தை இது. ஆமா, இப்ப உடனே இந்த குழந்தை உயிரோடு சொல்லி உடனே வாழ எடுத்து பிள்ளைய விட்டு வாழ எடுத்து வந்த உடனே ஆசியா அம்மா பார்த்தாங்க, என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? சிறு பச்சிலம் குழந்தை.
அதுக்கு என்ன தெரியும்? விளையாட்டு கிடைச்சிருக்கும். என்ன தெரியும் அதுக்கு? அதுக்கு தீனு தெரியுமா? கனவன் தங்கம்னு தெரியுமா? அதுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. பச்சிடும் குழந்தைய அப்படி சொன்ன உடனே, அப்படியா நீ சொல்ல, இந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதோ, இப்ப தெரியுதான்னு பாப்போம் என்று சொல்லி உடனே அந்த ஃபிரௌன் என்ன செய்தானே, யாரங்க அழைத்த உடனே ஓடி வந்ததும் அந்த சேவகருக்கு கட்டளையிட்டான். ஓடி போய் தங்க தட்டுல ஒரு தட்டுல தீயும் வேற ஒரு தட்டுல தங்கமும் இருக்கணும், அந்த வரல கொடுக்கிட்டு வாங்கன்னு சொல்ல. அது போலதானே ஒரு தட்டில் நெருப்பும் ஒரு தட்டில் தங்கத்தையும் தானே கொண்டு வந்து அதை தானே கீழே வைத்ததும் ஆசியா விடுகள். நீ சொன்ன பச்சிடம் குழந்தை அதுக்கு தங்கம் தெரியுமா நெருப்பு தெரியுமான்னு சொன்ன பிள்ளைகளை விடு. இந்த குழந்தை எடுத்துருச்சுன்னா உத்தே விட்டு இந்த பிள்ளைய கொண்டு போடுவேன். ஆனா நீ நினைச்சபடி செஞ்சா அந்த பிள்ளை தப்பி. உடனே ஆசியாவுமா குழந்தையை கீழே விட்டாங்க. குழந்தையை கீழே விட்ட உடனே மூசா அவர்கள் அந்த ஊர்ந்து சொல்லக்கூடிய பருவமுடையவர்கள் அந்த நெருப்பும் கனகமும் இருக்கின்ற தட்டை நோக்கி பிள்ளை போய் கொண்டிருக்கும் போது இந்த மூசா நபி எங்கே திரும்பி போகின்றார்களே, ஆனால் கனகம் இருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்கக்கூடிய தட்டு நோக்கி நடந்திடுவார்கள். பச்சிடம் குழந்தை அது அவர்கள் ஊர்ந்து மீக சென்றிடுவார். பலரான மூசாவுமே மீக சென்றிடுவார். ரெண்டு தட்டு அரச சபை அப்படியே நிஜப்தமாக இருக்கிறது. அமைதியா இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக பரிசோதனை. இந்த குழந்தைக்கு ஒரு பரிசோதனை நேரம். அப்ப எல்லாரும் ரொம்ப அப்படி அமைதியா பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது மூசா ஊர்ந்து ஊர்ந்து சென்றவர்கள் மூசா அவர்கள் தங்கத்தின் பக்கமாக தன்னுடைய கைகளை நீட்டிக்கொண்டு சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு அறிந்து உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அனுப்பி மூசா அவர்களுடைய கரத்தை நெருப்பின் பக்கமாகத்தானே திருப்பி விடுங்கள் என்று சொல்ல, அது போன்றுதான் விரைவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி மூசா நபியினுடைய கரத்தை நெருப்பின் பக்கமாகத்தானே மாற்றிவிட்டார்கள், அகற்றிவிட்டார்கள். அதே போன்று மூசார்கள் தான் ஊர்ந்து சென்று தட்டையில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பை எடுத்திடுவார், வாயில வைத்திடுவார். நெருப்புடைய சூடதீன அவர்கள் நாவெல்லாம் பெந்திடுமா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2.5 வயது குழந்தையாக இருக்கின்றவர்கள் இது போன்று நெருப்பை தானே எடுத்து அவங்களுடைய வாயில வைத்து கடித்து விட்டார்கள். நெருப்பு அவங்களுடைய நாவை சுட்டுவிட்டது, கையையும் சுட்டுவிட்டது. இதை பார்த்த ஆசியாவும்மா விரைந்தோடி வந்து பிறந்து குழந்தையை தானே கையில் எடுத்து பிரவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், பிரவனே பார்த்தியா பச்சிடம் குழந்தையை பரிசோதனை பண்ணி பார்த்தியே குழந்தையினுடைய அதுக்கு நெருப்பு தெரியுமா தங்கம் தெரியுமா சொன்ன. அது போல நெருப்பு எடுத்து புள்ள வாயில் வச்சு சுட்டு விட்டது அல்லவா நீங்கிருச்சா என்று சொன்ன உடனே அவனுடைய மனதில் இருந்த சந்தேகம் நீங்கி விட்டது. குழந்தையும் தானே அவன் சந்தோஷமாக கொடுத்து விட்டான். ஆனால் அதே நேரத்தில் மூசா அவர்கள் அந்த குழந்தையாக இருக்கின்ற பருவத்தில் நெருப்பை எடுத்து வாயில வைத்து சுட்டதின் காரணமாக அவங்களுடைய நாவல தழும்பெறி விட்டது, முடிச்சுழுந்து விட்டது. அதனால்தான் மூசா நபி அவர்களுக்கு பேசும்போது லேசாக கொந்தல் ஏற்படும், சரளமாக அவங்களுக்கு பேச முடியாது என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ஆகையினால மூசா அவர்களை இந்த முறையில வளர்த்து வந்தார்கள் ஆசியாவும்மா.
அப்படி வளர்த்து வரும்போது அவங்களுக்கு ஒரு 6 வயசு, 6 வயசு அவங்களுக்கு ஆரம்பமாகின்றது. அப்படி 6 வயது ஆரம்பமாகின்ற பொழுது மூசா அவர்கள் ஒரு நாள் அன்று பிரவனுடைய அரமனைக்குத்தானே வந்து பார்க்கும் போது பிரவனாக கூடியவன் அவனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சியைத்தானே கண்ட மூசா அவனுடைய முன்பதாகத்தானே விரைவாக வந்து ரொம்ப வேகமான முறையிலே அந்த பிரவனை சுத்தி வந்து அவங்களுடைய காலினால அப்படியே ஓங்கி அவன் இருக்கக்கூடிய அந்த தகத்தை ஓங்கி அடித்திடுவார் மூசாவுமே. அந்த அடித்ததொரு அடியினாலே தகுத்தானது. ஒடிந்து மேகே விழுந்தான் அவன் முகமெல்லாம் அடித்து விழங்க. மூசா ரொம்ப வேகமாக அவங்களுடைய காலை மடக்கி அவனுடைய இருந்த கட்டுல ஒரு அடி அடித்தார்கள். அடித்தவனே காலெல்லாம் ஒடிந்து பிரவுன் அப்படியே முகம் கூப்புற கீழே விழுந்து ரத்தமும் வடிந்து அவன் ரொம்ப வேதனைக்குள்ளாகிவிட்டான். உடனே எழுந்திரித்தான். எழுந்திரித்து உண்மையிலே இந்த குழந்தை நமக்கு என்று அவன் தான் ரொம்ப வேகமாக ஆத்திரத்தோடு எழுந்திருத்த நேரத்தில் ஆசியா அம்மா ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள், பிரவுனே, அதாவது ஆத்திரப்படாத அவசரப்படாத, இந்த குழந்தை ரொம்ப நல்ல, இந்த 6 வயசுல இவ்வளவு திரகாத்திரம் ரொம்ப பலசாலியா இருந்தா இந்த குழந்தை வளர்ந்தா எவ்வளவு பலசாலியா இருக்கும். அப்படி இருப்பதனால உனக்கு வர வேண்டிய எதிரி இந்த குழந்தையை கொண்டே தடுத்துக்கலாம் சொன்ன உடனே அவனுக்கு இறக்கம் வந்துச்சு. மூசா விட்டுட்டான். இப்படியாக மூசா அவர்களை தானே ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஆசியாவுமாக கூடியவர்கள் ரொம்ப பிரியமான முறையிலே வைத்து வளர்த்தும் வரும் காலம் அதிலே. அவர்கள் வயது 18 ஆகிடும். மூசாவுக்கு 18 வயது. அப்படி 18 வயதாக இருக்கும் போது நல்ல வாலிபும் நல்ல திரகமும் திரகாத்திரம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது மூசா வெளியே விடுறது கிடையாது, வயிற்று பாதுகாத்து வர்றாங்க. அப்போ ஒரு நாள் மூசா அவர்கள் நாம் எப்படியாகிலும் வெளியே சென்று சுத்தி பார்க்க வேண்டும் என்று மூசா அவர்கள் தானே ரொம்ப ஆவலோடு ஒரு நாள் அந்த அவர்கள் சாயங்கால அந்த நேரத்தில் தானே வீட்டு விட்டு வெளியாகி காட்டு மார்க்கமாக காட்டு பாதையாக நடந்து வருகின்ற அங்க ஒரு காட்சி ஒன்றை கண்ணிலே கண்டாங்கார்கள். அங்க ஒரு காட்சி ஒன்றை கண்ணிலே கண்டா அவர்கள் அரமனையை விட்டு கோட்டையை விட்டு வெளியாகி அவர்கள் வர வேண்டிய நேரத்தில் காட்டு மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு காட்சி, ஒரு சம்பவத்தை காண்கின்றார்கள். என்ன காட்சியை காண்கின்றார்கள்? மூசா நபியினுடைய கௌமுகள், கிளையை சார்ந்தவர்கள், அதாவது பனி இஸ்ராயலுடைய கூட்ட கிளையை சார்ந்தவர் ஒரு மனிதரும் கிபித்திகளுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் 2 பேர்களும் தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை யார் பார்க்கின்றார்கள்? மூசா நபி பார்க்கின்றார்கள். அப்படி பார்த்தவுடனே 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற அதே இடத்திற்கு சென்றதும் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவர் மூசாவை பார்த்து சொல்லுகின்றார், ஓ மூசா அவர்களே, இந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்த இவன் நான் காடுகளில் வந்து விறகு பிறக்கக்கூடிய நேரத்தில் இவன் இடத்தில் எப்பொழுதும் சண்டைக்கே வந்து கொண்டிருக்கின்றார், என்னை விரவு பிறக்க விடமாட்டேங்கிறான் என்பதாகத்தானே சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட மூசா அவர்கள் கண்டிக்கின்ற முறையில் அவனை, அதாவது வார்த்தைப்பாடுகளைத்தானே பேசி அவனை கண்டிக்கிற முறையில் அவனுடைய பக்கத்தில் சென்றதும் மூசா அவர்கள் ரொம்ப ஒரு மனதிலே ஒரு ஆவேசமான முறையிலே இனிமேல் நீ அவனிடத்தில்
சண்டை போடக்கூடாது என்று ஓங்கி தன்னுடைய கையை கொண்டு முதுகிலே வாங்கி அடித்திடுவார் மூசாவுமே. அடியினாலே அந்த கிபித்தி அவன் கீழ் விழுந்தான். முஸ்லிம் அவர்கள் கண்டிக்கின்ற முறையில அவனை அடித்து கொல்ல வேண்டும் என்று அல்ல, அவனை கண்டிக்கின்ற முறையில மூசா அவர்கள் கையை ஓங்கி அவனுடைய முதுகுல ஓங்கி ஒரு அடித்தார்கள். அந்த அடித்த அடியின் காரணமாக அந்த கிபித்தியாக கூடியவன் அப்படி மூர்ச்சையாகி கீழே விழுந்தவன் மூத்தாகிவிட்டார். அதே நேரத்தில் மூசாவும் பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த இரண்டு பேர்களும் கீழே விழுந்தவனை தான் பார்க்கும் போது அவன் இறந்து கிடக்கின்றான். ஆகா, மோசமாகிவிட்டது, கொன்றுவிட்டோமே என்பதாக மூசா அவர்கள் தான் பதறிக்கொண்டு அவங்க கூடிய மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டுக் கொண்டு இது வெளியே தெரிந்தால் பெரிய ஆபத்தாகிவிடுமே என்பதாக இரண்டு பேர்களும் ஆகத்தானே சேர்ந்து ஒரு குழியை தான் என் வண்டி யாருக்கும் தெரியாதபடி அந்த கிபித்தியை தான் அதில் அடக்கிவிட்டார்கள். அடக்கிவிட்டு மூசாவும் வந்து விட்டார்கள். அந்த பனி இஸ்ரவேல் அவரும் போய்விட்டார்கள். இப்படி போனதின் பின்பு அதே நேரத்தில் மூசா அவர்களுடைய மனதில ஒரு ஒரு திடுக்கம், ஒரு பயம். என்ன பயம் என்றால், நாம் கொலை செய்து விட்டோமே, ஒருவனை அநியாயமாக கொன்று விட்டோமே என்ற திடுக்கத்தின் காரணமாக ஆதி பெரியோனிடம் மன்னிப்பும் கேட்டான். அவர்கள் ஆதி பெரியோனிடம் மன்னிப்பு கேட்டான். தான் செய்த தவறை எண்ணி அவர்கள் இறையோனிடம் மன்னிப்பும் கேட்டார்கள். தான் செய்த தவறை எண்ணி அவர்கள் இறையோனிடம் மன்னிப்பு கேட்டார். இவ்விதமாக அவங்களுடைய மனதிலே ஒரு சற்று ஒரு பயமும் திடுக்கும் இருந்த காரணத்தை கொண்டு இறைவனிடத்தில் அடிக்கடி அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள், தௌபா செய்து கொண்டார்கள். இப்படி இருக்கும் போது இப்படி சிறிது நாள் கழிந்தது. மீண்டும் ஒரு நாள் அன்று அதே போன்று மூசா நபியர்கள் தான் வெளியே தான் சென்று சுத்தி பார்த்து கொண்டு வரும் போது இந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன் சண்டை செய்தானே அதே மனிதன் அதே போன்று இன்னொரு கிபித்தியோடு தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த மூசா அவர்கள் தான் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த அவனுடைய அருகாமையில் தானே சென்று அவங்களுடைய மனிதன் பெரிய சண்டைக்காரன் போலுக்கு என்பதாக பக்கத்தில் சென்றதும் அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன் மூசாவை கண்டு உதவி தேடினான். உதவி தேடிய நேரத்தில் மூசா அவர்கள் அவனையும் தானே சண்டை போடாமல் இவனையும் தானே சண்டை போடாமல் தடுத்து இவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்டிக்கிற விதமாக. யார அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்தவன கண்டிக்கிற விதமாக தான் பக்கத்தில் சென்று கையை தானே நீட்டி இனிமேல் நீ யாருடையும் ஓங்கினார்கள். அப்படி ஓங்கிய உடனே அவனுடைய மனதிலே பயம் ஏற்பட்டு அவனுடைய மனதிலே பயந்து அந்த பனி இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்து சொல்லுகின்ற மூசாவே, அன்னைக்கு ஒருத்தன் அடிச்சு கொண்டீர், அது மாதிரி என்னையும் அடிக்க போறீரு, சொன்ன உடனே அந்த கிபித்தி இருக்கிறாரே தேடிக்கிட்டு இருக்காங்களே, அதாவது போனவன் காணம என்பதாக தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை சொன்ன உடனே அந்த கிபித்தி உடனே அங்க நிக்கல. அந்த அவன் கிபித்தி உடனே புறவன் இடத்துல ஓடி சென்றான். ஓடி சென்று அப்பொழுது சொல்லுகின்றான், நம்ம கிளையை சேர்ந்த ஒரு கிபித்தியை அடித்துக் கொன்றது நம்முடைய மூசாதான், மூசாதான் என்று சொன்னான். சொன்ன உடனே புறவன் சொல்லுகின்றான், அப்படியானால் அந்த மூசா எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஃபிரவன் ரொம்ப ஆவேசமாக கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்டதும் இந்த செய்தி அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவர் யாரு, முதலாவது இந்த மூசா நபி அவர்களை பெட்டிக்குள் வைத்து தண்ணீரில் எரிவதற்கு அந்த பெட்டியை செய்து கொடுத்தானே கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த தச்சு ஆசாரி அவன் பார்த்தான். ஆஹா, மூசாவுக்கு அப்படி இருப்பதுனால இந்த ஃபிரவுன் உண்மையிலேயே அவர்களை கொன்றாலும் கொன்று விடுவான்.
என்பதாகத்தான் நினைத்து அந்த தச்சு ஆசாரியாகத்தான் அவன்தான் ஓடோடி வந்து மூசாவை பார்த்து சொல்லுகின்றான், மூசாவே நீங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க தங்கக்கூடாது, தங்குவீர்களையானால் உடனே ஆள் விட்டு கொண்டு விடுவார், கொன்று விடுவார். நீங்கள் இப்பொழுதே இந்த ஊரை விட்டு காலியாகி விட வேண்டும் என்று சொன்னதும் உடனே மூசா அவர்கள் யாருக்கும் தெரியாதபடி அந்த மிஸ்ர் நாட்டை விட்டு தானே இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு அசண்டிடுவார் மூசாவுமே. மனம் போன நிலையின்படி அவர்கள் நடந்துமே சென்றிடுவார், மூசா அவர்கள் யாருக்கும் தெரியாதபடி இரவோடு இரவாக அந்த மிஸ்ர் நாட்டை விட்டுத்தான் கிடந்து மனம் போன திசையின் பக்கமாகத்தான் நாடி நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கடைசியாக அவர்கள் எங்கே வந்து சேர்கின்றார்களே ஆனால் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய காட்டு பக்கமாகத்தான் வந்ததும் அடிக்கின்ற வெயிலும் கொதிக்கின்ற அந்த சூடான மணலும் அந்த கொடுமை தாழ முடியாதபடி தண்ணீருடைய தாகம் ஒரு புறம் பசி மற்றொரு புறம் இந்த நிலையில் தானே மூசா அவர்கள் ஒரு மரத்தடியின் பக்கமாகத்தானே வந்து ஒதுங்கி அவர் நிற்கின்ற போது அங்கே வரிசை பொருந்தியதோர் மூசாவுமே, வரிசை பொருந்தியதோர் மூசாவுமே. அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய எல்லையில அதாவது மரமும் நல்ல ஒரு இருப்பதற்கு தங்குவதற்கு தகுந்த ஒரு தாவளமான இடத்துல வந்து மூசா அவர்கள் தங்கி நிற்கின்றார்கள், தங்கி இருக்கின்றார்கள். அப்படி இழைப்பாறு இருக்கும் போது அங்கு எப்பேர் கொட்டவர் காட்சி என்று சொன்னால் அந்த ஊரை சார்ந்த இடையர்கள் எல்லாம் வேண்டுமா நான் அடுமாடு ஒட்டகங்களை தான் கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கிறது, அது ஒரு பெரிய வட்டப்பாறை கல்லு, அந்த கல் தொட்டியில தண்ணீர் இறைச்சி ஊத்தி அவங்க அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுகின்றது குடிப்பாட்டுகின்றது. அப்படி அந்த ஆடு மாடு வாகனங்களை தான் தண்ணீர் குடுப்பாட்டி கொண்டு அந்த வீரர்கள் எல்லாம் சென்றதின் பின்பு அந்த பக்கமாகத்தான் இரண்டு பெண்மணிகள் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு பெண் மக்கள் ஒதுங்கி இருப்பதை பார்த்த மூசா அவர்கள் தான் திரும்பி பார்த்து அந்த பெண்களை பார்த்து கேட்கின்றார்கள், அம்மா உங்களுடைய ஹால் என்ன, இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பொழுது அந்த இரண்டு பேரில் ஒருவர் சொல்லுகின்றார்கள், அதாவது பெண்கள் அது மட்டுமல்ல அந்த இடையர்கள் எல்லாம் காபர்கள், அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு ஒட்டகத்துங்களுக்கு தண்ணி காட்டி போனதுக்கு பின்னாலதான் எங்களுடைய அதுக்கு பிறகு எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நாங்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும் தண்ணீர் காட்ட வேண்டும், நாங்கள் பெண்களாக இருப்பதனால் நாங்கள் ஒதுங்கி இருக்கணும் அவங்க போகட்டும் என்பதாக என்று சொன்ன உடனே இதை கேட்ட மூசா அவர்கள் அப்படியா என்று உடனே தான் அவசரமாக சென்றார்கள். அங்க ரெண்டு கிணறு இருக்கு, மூடி போட்டு மூடி இருக்கு, அது பெரிய கிணறு, பெரிய பாறாங்கல் தூக்கி அந்த கிணத்து மூடி இருக்கின்றது. அந்த அந்த மூடியே 100 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது, அதாவது 40 பேர் என்றும் 10 பேர் என்றும் அந்த கல்லு மூடிய புரட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா அப்படி பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்து மூடி இருக்கின்ற அந்த கல்லை மூசா அவர்கள் தனிமையாகத்தானே சென்று ஒரே மூச்சில தூக்கி எடுத்து போட்டு விட்டு அந்த பெண் மக்களுடைய அந்த பெண்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீரைத்தானே இறைத்து தண்ணீரை புகட்டினார்கள். அந்த ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீரை குடித்து அந்த ஆடு மாடுகள் தண்ணீர் குடித்ததையும் தண்ணீர் குடிப்பாட்டினதையும் கல்லை தூக்குனதையும் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்கள் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களை தான் ஓட்டிக்கொண்டு அவசரமாக அரமனைக்கு திரும்பிடுவார்கள். ஆடு மாடு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு அவர்கள் ஆடு மாடு வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு அந்த பெண் மக்கள் அவங்க அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை ஓட்டிக்கொண்டு அவசரமாக கொண்டு வந்து கொட்டைகளை அடித்து விட்டு தன்னுடைய தந்தையின் முன்பதாகத்தானே வந்ததும் அந்த பெண்மணிகள் அந்த பெண் மக்கள் யாருடைய மக்களாக இருக்குமேயானால் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில
சுஐபு நபி என்று சொல்லக்கூடிய அந்த நபி அவர்கள் அவர்களுடைய மக்கள்களாக இருக்கும். அந்த ரெண்டு பெண் மக்களும் அந்த சுஐபு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக மக்கள் சென்றதும் சுஐபு நபி கேட்கின்றார்கள், என் அருமை கண்மணியான மக்களே, நீங்கள் என்றும் இல்லாதபடி இன்றைக்கு ரொம்ப அவசரமாக வந்து விட்டீர்களே, என்ன காரணம், எப்படி என்ன நடந்தது என்று கேட்கும் போது அந்த ரெண்டு பெண் மக்களும் சொல்லுகின்றார்கள், என் அருமை பிதாவே, தந்தையே, இன்று காட்டில் நாங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தோம். என்ன அதிசயம் பார்த்தீர்கள் அம்மா என்று சொல்லும் போது, அதாவது ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகான தோற்றத்தோடு ஒருவர் வந்தார். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய ஊரை சார்ந்த இடையர்கள் எல்லாம் அவரவர்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு தண்ணீர் புகட்டியதின் பின்னே எங்களுடைய நிலை கண்ட அவர் உடனே அதாவது தண்ணீரை அவசரமாக இறைத்து நம்முடைய ஆடுகளுக்கு குடுப்பாட்டினார். அதனால நாங்கள் அவசரமாக வீட்டுக்கு திரும்பி விட்டோம் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட சுஐபு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், அம்மா அப்படியானால் ஒன்று செய்யணும், நம்முடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டிய இவ்வளவு உதவி செஞ்ச உபகாரத்தை செஞ்ச அவருக்கு நாமளும் கைமாறாக கூலி கொடுக்க வேண்டும். ஆக என்னால் நீ அவசரமாக சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, உடனே அதே போன்று அந்த இரண்டு பெண் மக்களில் மூத்த மகனாக கூடியவர்கள் மூசா நபி இருக்கக்கூடிய இடத்திற்கு தானே வந்து ரொம்ப அதபாக மரியாதையாக நின்று அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், பெரியவர்களே, அதாவது என்னுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதை கொண்டு என்னுடைய தந்தை என்னுடைய தகப்பனார் அவர்கள் உங்களுக்கு ஏதாகிலும் அதற்கு பகரமாக கைமாறு செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய தந்தை உங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார்கள், ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார்கள். வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார். அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அதாவது நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், ஆகையினால் என்னுடைய தந்தை சொல்லி அனுப்பி வைத்தார்கள் வாருங்கள் என்று சொன்ன. சொல்லும் போது அப்பொழுது மூசா சொன்னார்கள், அம்மா நான் யாருடைய உதவியை நாடியோ எண்ணியோ நான் இந்த காரியத்தை செய்யவில்லை, அதாவது ஆண் மகனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய ஒரு உதவி தான் செய்தேன், ஆகையினால் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னாங்க. மீண்டும் அந்த பெண்மணி சொன்னது, எங்களுடைய தந்தை என்னுடைய தகப்பனாருடைய கட்டளை, ஆகையினால் நீங்கள் இது மறுக்க கூடாது, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதே போன்று மூசா நபி அவர்கள் தான் அந்த பெண்மணியினுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு போகும் போது அப்பொழுது அந்த பெண்மணி முன்னாலே வழிகாட்டி போனார்கள். அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது காற்று ரொம்ப அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது, அந்த காற்று அடிக்கின்ற வேகத்தில் முன்னாலே சென்று கொண்டிருந்த அந்த பெண்மணியினுடைய ஆடைகள் தான் அவங்களுடைய உடலை விட்டு அகன்றதும் அவங்களுடைய அங்கங்கள் மூசா நபியினுடைய கண்களுக்கு தெரிந்ததும் உடனே மூசா நபி சொல்லுகின்றார்கள், அம்மா நீ முன்னால போக கூடாது, நீ எனக்கு பின்னால வரணும், நீ எனக்கு பின்னால வாழ்றதோடு மட்டுமல்ல, அதாவது முன்னால வழியை நீ காட்டி செல்ல வேண்டும், ஒரு சிறு கல்களை முன்பு எடுத்துட வேண்டும், நான் அந்த வழியாக போக வேண்டும் என்று மூசா நபி சொன்னார்களாம். அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபிமார்கள் உடைய ஒரு தன்மை எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கின்றது, நபிமார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய நபுசை பேணி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும், எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகையினால நாமளும் இந்த காலத்தில் எந்த முறையில அதாவது பழகுகின்றோம், எந்த முறையில் நம்முடைய நடைமுறையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை பற்றி நமக்கு தெரியும். அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சரித்திர வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது ஒரு பெண்மணி முன்பதாக சென்றால் அவங்களுடைய அங்கங்கள் அவங்களுடைய உறுப்புகள் அசைவுகளை பார்த்தால் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய மனது மாற்றம் உண்டாகும், அதனால் நமக்கு பாவம் ஏற்படும் என்பதாக கருதிய மூசா அவர்கள் அந்த பெண்ணை பின்னால வர செய்து அவர்கள் முன்பதாக நடந்தார்களாம்.
எந்த அளவுக்கு தன்னை பேணி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலத்துல ஒரு பெண்மணி அவர்கள் வெளியே செல்வார்களே ஆனால் எந்த முறையிலே அலங்கரிக்கப்பட்டு எந்த முறையிலே அவர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய அங்கங்கள் அசைவுகள் எந்த அளவுக்கு பலர் பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த காட்சியை நாம் இப்பொழுது காணுகின்றோம், பார்க்கின்றோம். ஆகவே அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடைமைகளை, நம்மளுடைய அதாவது நம்முடைய நபசு